சன் டிவியோட டெலிகாஸ்ட் ஆகிற நிறைய சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் நல்ல நல்ல ரேட்டிங்ஸ்லேயும் நல்ல இடங்கள்லையும் இருக்கும். அப்படித்தான் கல்யாண வீடு சீரியலுக்கும் ஒரு நல்ல ரேட்டிங் இருக்குது. கடந்த வாரம் வெளியான ரேட்டிங்கில் இந்த சீரியல் 4வது இடத்தை பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலோட ஹீரோ மற்றும் இயக்குனரான திருமுருகனுக்கு ஏற்பட்ட ஒரு சோக சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்யாண வீடு சீரியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஏன்னா இந்த சீரியல் மற்ற சீரியல்களை காட்டிலும் ரொம்பவே வித்தியாசமாக எடுக்கப்படுது. அதுவும் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணியே தான் இந்த சீரியலோட கதையானது நகர ஆரம்பிச்சிருக்குது. இந்த சீரியலில் ஹீரோவாகவும் இயக்குனராகவும் இருக்கிறவர் தான் திருமுருகன். இவர் இதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல் எடுத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மெட்டியோலி சீரியல் தான் இவருக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை தந்தது. அந்த சீரியல் மிகப்பெரிய ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் இவருக்கு தமிழ் சீரியல்களில் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் இவர் எந்த சீரியல்ஸும் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா நாதஸ்வரன் சீரியல் மூலமாக தான் இவர் திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. இந்த சீரியல் மிகப்பெரிய ஹிட் ஆகி நல்ல ரீச் கிடைச்சது. அதுக்கப்புறமா குலதெய்வம் சீரியல் பண்ணாரு, அதுவும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதுக்கப்புறமா இவர் வெவ்வேறு சீரியல்களில் சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அப்புறமா இவர் கல்யாண வீடு சீரியலை ஆரம்பித்தார். இந்த சீரியல் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். சன் டிவியோட டிஆர்பியில் இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. திருமுருகன் தமிழ் சினிமாவில் படங்களும் டைரக்ட் பண்ணார். அப்படி பரத்தை வச்சு எம்டன் மகன், அதுக்கப்புறம் முனியாண்டி விலங்கியல் 3வது மாடல் இந்த ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ணார். இருந்தாலும் எம்டன் மகன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கூட வாங்குச்சு. அதில் வர முக்கியமான கேரக்டர் நாசர் கேரக்டர் தான். அந்த கேரக்டரை எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரியல் லைஃப்பில் இவங்க அப்பாவோட கேரக்டர்லேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் வர மாதிரி பிடிக்காத விஷயத்தை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ஒரு டாக்டராக இருந்திருக்கிறாரு. தன்னோட பையனும் டாக்டர் ஆகணும் தான் அவர் ஆசையாக இருந்திருக்கிறாராம்மா. ஆனால் இவர் தமிழ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இவர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அங்கே இவருக்கு சீட்டு கிடச்சிருக்குது. உடனே உன் கெரியர் நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னோடனே இவர் சினிமா பக்கம் போயிட்டாரு. அவரோட லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொன்னால் அது தன்னோட அப்பாவோட இழப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட இழப்பை அவங்க அம்மாவால் சுத்தமாக தாங்கிக்க முடியலையாம். மனசளவுலையும் இன்னமும் அவங்க அப்பாவோட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அந்யோன்யமான தம்பதி அவங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு கேன்சர் வந்து தான் இறந்துருக்கிறாரு. அது உறுதியாகனு தெரிஞ்சதுமே அம்மா ரொம்பவே நொறுங்கி போய் அழுதுட்டாங்களாம். அவங்க அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் காரக்குடியிலிருந்து அவங்க அம்மாவை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இருந்தாலும் அந்த மரண அதிர்ச்சி இன்னும் அவங்கள விட்டு போகவே இல்லையா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவோட மரணம் தன்னை ரொம்பவே பாதிச்சதுன்னும், அதனால் 1.5 வருஷமாக எந்த வேலைகள்லையும் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் திரும்பவும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு காரக்குடிக்கே போய் அவங்க அம்மா கூட அவங்களுக்கு ஆறுதலாக கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்திருக்கிறாராமா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவோட கைப்பக்குவத்தை தன்னால் மறக்கவே முடியாதுன்னு கோபி ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறாரு. கோபியை பற்றி அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, அவங்க எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததும் என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மறந்து போச்சு. அவர் உயிரோடு இருந்தப்போ அடிக்கடி சொன்ன விஷயம் மட்டும் எனக்கு என்னால் மறக்கவே முடியல. ஒரு நாளைக்கு 100 பேருக்காவது சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுவார். அந்த ஆசையை என் மகன் அப்படியே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு இல்லை, 300 பேருக்கு சாப்பாடு போடுறான். மனுஷ மக்களை அன்பாக பார்த்துக்கிறான். பாசம் வச்சுக்கிறதுல என்னோட மகனோட குணத்தை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அவங்ககிட்ட குற்றம் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும், தன் பிள்ளை உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல தான் எனக்கும், என் மகன் இன்னும் நல்லா உயரத்துக்கு போவான், வாழ்க்கையில் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திருமுருகனை வெகுவாக பாராட்டவும் செஞ்சுருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.